அறக்கட்டளையிலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு இருக்கீங்க. மற்ற அறக்கட்டளையிலேருந்து இல்லை மற்ற பல பேர் வந்து அவார்டுகள் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. சொசைட்டியில் மக்களுக்காக சேவை செய்தவங்க அப்படின்னு நிறைய பேர் நிறைய இடத்துல அவார்டு கொடுக்குறத பார்த்துருக்கீங்க. ஆனால் இன்றைக்கி ஸ்னேகம் அறக்கட்டளை சார்பில் நாங்கள் எந்த விருதுகள் கொடுத்துருக்குற ஒவ்வொருத்தவங்களும் பார்த்திங்கன்னா வெளியில் தெரியாதவங்க. அவங்களோட உழைப்பு இந்த சொசைட்டிக்காக, இந்த மக்கள் முன்னேற்றத்துக்காக, பெண்களுக்காக நிறைய விஷயங்கள் வெளியில் யாருமே அவங்கள பற்றி பேசாதவங்க அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஒரு பாராட்டு, அவங்களுக்கு ஒரு அவார்டு அப்படி கொடுக்கணுன்றதுக்காக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். வரும் ஆண்டுகள்லையும் இதே போல் மக்களுக்காக சேவை செய்கிறோம். உண்மையாகவே மக்களுக்காக உழைச்சவங்க, வெளியில் தெரியாதவங்க. நாங்கள் நிறைய சேவை செய்துட்டு இருக்கிறோம், ஆனால் வெளியில் எங்களுக்கு பற்றி தெரிய வேண்டாம் பரவாயில்ல அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே அவங்க வந்து அவங்க இருக்கிற பகுதிகளில் மட்டும் அவங்க அந்த ஒரு வட்டாரத்துக்குள்ளே மட்டும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து வந்து இந்த அவார்டுகளை வழங்க உள்ளோம். உங்கள் எல்லோருக்கும் தெரியும் ஸ்னேகம் அறக்கட்டளை அப்படின்றது வந்து ரொம்ப, அதாவது ஊடகங்கள் வழியாக எல்லோரும் பார்த்துட்டு இருந்தீங்க. ஆனால் ஒன்று மட்டும், இன்றைக்கி இங்கே இருக்கிற இந்த கூட்டம் கூட யாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அறக்கட்டளைக்காக ஏதாவது ஒன்று செய்கிறதுனால நாங்கள் அவங்கள முன்னிறுத்தி அவங்களுக்கு ஒரு அவார்டு கொடுக்குறோம், இல்லை எங்களுக்காக வராங்க அப்படின்றதுக்காக நாங்கள் அவார்டு கொடுக்குறோம் அப்படின்றது இல்லைங்க. அந்த மாதிரி ஒரு நோக்கத்தோடு நான் இந்த அறக்கட்டளை ஆரம்பிக்கவே இல்லை. நான் இந்த அறக்கட்டளை ஆரம்பித்த காரணம் எல்லாம் பார்த்திங்கன்னா மக்களுக்காக சேவை செய்யணும், என்னால் முடிஞ்சது இந்த மக்களுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கணும். நான் ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்த பொண்ணு, நிறைய விஷயங்களை நிறைய இடத்துல, அது ஒரு பணமாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு வார்த்தை அந்த மாதிரி ஒரு என்னை வழி நடத்துறது கூட யாருமே இல்லாமல் இருந்த ஒரு குடும்பத்திலேருந்து, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலேருந்து வந்தவன் நான். அதனால் என்னை போல் இருக்கிறவங்களுக்காக என்னால் என்னென்ன செய்ய முடியும், அது என்னவாக இருந்தாலும் சம்திங் இஸ் பெட்டர் தான் நத்திங் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து இந்த அறக்கட்டளை ஆரம்பித்தேன். என் கூட எனக்கு இந்த அறக்கட்டளைக்கு உதவுறதுக்காக முழு மனதோட இன்றைக்கு வரைக்கும் நெடுந்தூணாக இங்கே நின்று பேசிகிட்டு இருந்த திரு மணி, அவர் சார்லஸ் அப்படிங்கிற என்னோடய நண்பர், என்னோடய சீனியர், அவர் தான் எனக்கு முதல்ல வந்து இந்த அறக்கட்டளை ஆரம்பிக்கிறதுக்கும் இதை வந்து செயல்படுத்துவதற்கும் எனக்கு வழி நடத்தினார். ஸ்டில் ஹீ இஸ் தேர். அதே போல் என்னோடய வாலண்டியர்ஸ், என்னோடய குழந்தைங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஒவ்வொருத்தங்களும், பாரதி ஆகட்டும், அருணா இருக்கட்டும், கணேஷ் ஆகட்டும், ஒவ்வொருத்தங்களும் எங்களுக்காக இந்த அறக்கட்டளைக்காக முழு மனதோடு ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்களுக்காக நின்று செயல்படுறாங்க. இங்கே அமர்ந்திருக்கிறவங்க நிறைய பேர் அவார்டீஸ் எல்லோரும் பார்ப்பாங்க. என்ன பெரிய யார் பெருசாக வந்து சமூகத்தில் சாதிச்சவங்க மாதிரி யாருமே இல்லை. இவங்க எல்லோருமே பார்த்திங்கன்னா நம்மளோட பெனிஃபிஷியரிஸ் தாங்க. நான் வந்து அப்பா இல்லாத பெண் குழந்தைங்களுக்கு என்னால் முடிந்த உதவியை கொடுத்து அவங்களுக்கு கல்விக்காக உதவி செய்துட்டு வர அதில் இருக்கிற பெண் குழந்தைங்க இருக்கிறாங்க. அப்புறம் டஃப் அண்ட் டம் டீமில் இருந்து அவங்களுக்கான அசோசியேஷனில் இருந்து அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்த இருக்கிறாங்க. அவங்களுக்காக நிறைய அந்த பென்ஷன் ஸ்கீம் ஆகட்டும், அவங்களுக்கு தேவையான நிறைய விஷயங்களை செய்து கொடுக்க உள்ள. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை மற்ற அறக்கட்டளைகளை கம்பேர் பண்ணும்போது பணம் கொடுத்ததுன்னா எனக்கு நான் முதல்ல சொன்னேன், பணம் கொடுத்ததுன்னா நாங்கள் உங்களுக்கு அவார்டு தரோம், கொஞ்சம் செலவு பண்ணுறீங்களா, வேண்டாங்க, எதுக்குங்க பணத்தை கொடுத்த ஒரு டாக்டரேட்டு, பணத்தை கொடுத்த ஒரு அவார்டு. உண்மையாகவே மக்களுக்காக சேவை செய்யக்கூடியவங்களுக்கு தாங்க அவார்டுகள் போய் சேரணும், அவங்கள பற்றி தாங்க இந்த சமூகம் போட்டணும், ஊடகங்களில் சொல்லணும். நாம் நம்மளோட அறக்கட்டளை, என்னோட அறக்கட்டளை ஒரு மாற்றமாக இருக்கணும். உண்மையாகவே பல பேர் பார்த்தீங்கன்னா அறக்கட்டளை நடத்துகிறாங்க, ஸ்பான்சர்ஷிப் வாங்குவாங்க, பணத்தை சம்பாதிக்கணும், நிறைய சேர்த்து வைக்கணும், தன்னையை தானே வளர்த்துக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு அறக்கட்டளை நடத்துவாங்க. நாங்கள் அந்த மாதிரி ஒரு நோக்கத்தோடவே இந்த அறக்கட்டளை ஆரம்பிக்கல. ஆனால் வெளியிலிருந்து ஏகப்பட்ட பொய் புகார்கள், ஏகப்பட்ட பிரச்சனைகள், அதையும் தாண்டி நான் இன்றைக்கி இங்கே இருக்கிறேன்னா நான் செய்த நன்மைகளும், நான் இனிமேல் செய்ய இருக்கிற நன்மைகளும் மட்டும்தாங்க. மற்றபடி எனக்கு பேங்கில் இருக்கிற பேலன்ஸோ எங்களோட அறக்கட்டளைக்கு வந்து சேருகிற பணமோ அல்ல. என்னோட அறக்கட்டளையில் நாங்கள் ஒரு சில பேர் இதில் வந்து இவர் ஒருத்தரை வந்து எங்களுக்கு கொரோனா காலத்தில் ஃபுட்டு கொடுக்கறதுக்கு உதவுனாங்க, அந்த மாதிரி ஒரு சில பேர் எங்களோட அறக்கட்டளைக்குள்ளே இருக்கிறவர்கள் மட்டும்தான் இந்த அறக்கட்டளைக்காக இதுவரைக்கும் செலவு செய்திருக்கிறாங்க. நாங்கள் மக்களுக்காக சேவை செய்கிறதுக்கு இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் செய்துட்ருக்கோனோ அது எங்களோட பாக்கெட் மணி மட்டும்தான் தவிர, வெளியிலிருந்து நம்ம அறக்கட்டளைக்காக இன்றைக்கு வரைக்கும் ஒரு சல்லி பைசா கூட நாம் வாங்கி இது வரைக்கும் சேவை செய்தது இல்லை. அப்படின்றதுனால தான் நம்ம வந்து ஊடகங்கள்லேயும் சரி நமக்கு எதிராக வந்த பொய் பரப்புரைகளையும் மீறி நாம் இன்றைக்கி என்ன சொல்லுவாங்க, தெம்போட, தைரியத்தோட, அது ஒரு விதமான திணாவட்டோட அப்படி தான் நான் சொல்வேன், ஒரு தைரியமாக நான் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி மக்கள் சேவை
மற்ற அறக்கட்டளைகளை மற்றவங்களுக்கான ஒரு அவார்டுகள் கொடுக்கறது இந்த மாதிரி வந்து பணத்தை கொடுத்தா தான் வாங்க முடியும் செலவு செய்தால் தான் நமக்கு அப்படின்றது மாதிரி இல்லாமல் ஒரு மாற்றத்தை நோக்கி உண்மையாகவே சமூகத்தில் மக்களுக்காக நிற்கிறவங்களுக்காக மக்களுக்காக சேவை செய்கிறவங்களுக்காக யார் ஒருவர் மக்கள் முன்னேற்றத்துக்காக போராடுகிறார்களோ அவர்களுக்காக நிற்கிறார்களோ அவர்களை முன்னிறுத்தி அவங்களை பாராட்டி அடுத்த வரும் ஆண்டுகள்லேயும் சேகம் சார்பில் நிறைய நிகழ்ச்சிகள் இங்கே நடக்க இருக்கிறது.